வணக்கம். அரசியல்வாதியும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் அருணாச்சலம் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. எம் அருணாச்சலம் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். 1977, 80, 84, 89 மற்றும் 91 தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளராகவும், 1996 தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராகவும் தென்காசி தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் தென்கோடியில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் உள்ள வெள்ளனைக்கோட்டை கிராமத்தில் திரு மூக்கையா மற்றும் திருமதி முத்தம்மாள் ஆகியோருக்கு 4/4/1944 அன்று எம் அருணாச்சலம் பிறந்தார். இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். இப்போது இருப்பது போல் மின்சார வசதியும் பயண வசதியும் இல்லாத நாட்களில் பசுமையான வயல்களில் இயற்கையை மாசுபடாத வகையில் ரசித்து, பெற்றோருக்கு வயல்வெளியில் உதவி செய்து, பயிர்கள் கால்நடைகளை பராமரித்து, விவசாய மகனாக வாழ்க்கையை மகிழ்ந்தார் அருணாச்சலம். நீச்சல் அவரது விருப்பமான பொழுதுபோக்காக இருந்தது. அதில் அவர் சிறந்து விளங்கினார். அவர் 6 குழந்தைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது மகன். ஒரு மூத்த சகோதரர், 2 இளைய சகோதரர்கள் மற்றும் 2 இளைய சகோதரிகள் மற்றும் அவரது மூத்த சகோதரருக்கு பிறகு அவரது கிராமத்தில் 2வது பட்டதாரி ஆவார். சிறு வயதில் இருந்தே தீண்டாமை, பொருளாதார அநீதி, நிற இனம், சாதி வெறி போன்ற சமூக தீமைகளை அனுபவித்த அவர் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உறுதியை அவருக்கு அளித்தார். மேலும் அரசியல்தான் தனது சமூகத்திற்கு சேவை செய்ய ஒரே வழி என்று முடிவு செய்தார். அவர் மாணவராக இருந்தபோது பல அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். மேலும் அவர் அனுபவித்த துன்பங்கள் சமூகத்தில் ஒருவராக மாறுவதற்கான அவரது உறுதியை வலுப்படுத்தியது. கல்வி மட்டுமே வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று உறுதியாக நம்பிய அவர் நன்றாக படிக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவை எடுத்தார். ஏனெனில் அறிவும் கல்வியும் இல்லாமல் எந்த சக்தியும் இருக்க முடியாது. தினமும் 2 முதல் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து புள்ளியங்குடி மற்றும் வாசுதேவநல்லூரில் பள்ளி படிப்பை முடித்தார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் பல்கலைக்கழக முந்தைய படிப்பையும், பாளையங்கோட்டையில் உள்ள செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் பட்டப்படிப்பையும், திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் முதுகலையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்ட இளங்கலை பட்டமும் பெற்றார். அவரது பட்டப்படிப்பு, முதுகலை மற்றும் சட்டக்கல்லூரி படிப்புகளுக்கு பிறகு விடுமுறை நாட்களில் அருணாச்சலம் சும்மா உட்கார விரும்பாததால் தேசிய சிறு சேமிப்பு கழகம் மற்றும் அகில இந்திய வானொலி, திருச்சி போன்ற அலுவலகங்களில் பணியாற்றினார். சட்ட பட்டம் பெற்ற பிறகு வழக்கறிஞராக வேண்டும் என்ற லட்சியம் நிறைவேறியது. தென்காசியில் பட்டியின் புலி என்று அழைக்கப்பட்ட காந்திய கொள்கைகளை கொண்ட நேரடியான நேர்மையான மனிதரான டி.எஸ். ராமநாத ஐயரின் கீழ் இளைய வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். சுத்த கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் அவர் ஒரு கர்ஜிக்கும் பயிற்சியை கற்றுக்கொண்டிருந்தார். விரைவில் அவர் தனக்கென ஒரு அலுவலகத்தை நிறுவினார் மற்றும் 4 சக ஊழியர்கள் மற்றும் 2 ஜூனியர்களுடன் அதை விரிவுபடுத்தினார். அவர் சேர விரும்பாத பாண்டிச்சேரி அமர்வு நீதிமன்றத்திற்கு முன்சிப் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். நாட்டின் நலனுக்காகவும், தான் மட்டுமே நம்பிக்கையாக இருந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காகவும் தனது தனிப்பட்ட முன்னேற்றத்தை அடிபணிய செய்ய அவர் எப்போதும் தயாராக இருந்தார். பல அங்கீகரிக்கப்பட்ட குறைபாடுகள் மற்றும் வரம்புகள் இருந்தபோதிலும் அருணாச்சலம் மிகவும் தாழ்மையான தொடக்கத்தில் இருந்து இளம் வயதிலேயே அரசியலில் நுழைந்தார் மற்றும் அவரது இளம் வயதிலேயே தேசிய அரசியலில் விரைவாக ஈர்க்கப்பட்டார். வெறும் கட்சி தொண்டராக திருநெல்வேலியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இளைஞர் காங்கிரஸ் செயலாளராக இருந்தார். 1977 தென்காசியில் ஒதுக்கப்பட்ட தொகுதி போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். ஜனதா கட்சி முதன்முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்த காலம் அது. அருணாச்சலத்திற்கு அதிகாரம் முக்கியமில்லை என்பதால் அவர் எதிர்கட்சியில் இருக்க தயாராக இருந்தார். காந்திய கொள்கைகளை கொண்டவராக அவர் தனது கட்சியின் ஜனநாயக விழுமியங்களுக்கு ஆதரவாக நிற்க தயங்கவில்லை. அவரது நீண்ட அரசியல் வாழ்க்கை முழுவதும் அவர் காங்கிரசுக்கும் காந்திய அறநெறி மற்றும் அரசியல் சித்தாந்தத்திற்கும் விசுவாசமாக இருந்தார். மேலும் அவர் தனது காலத்தின் பகுத்தறிவு, நாத்திக மத சின்னமான வகுப்புவாத மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களால் தன்னை ஒருபோதும் வற்புறுத்தவில்லை. தேசியவாதத்தின் தவிர்க்க முடியாத உள் உணர்வால் ஈர்க்கப்பட்ட அவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை, அதாவது மத்திய கேபினட் அமைச்சர் அடைந்தார். மேலும் அவர் தனது 6 முறை பதவியில் இருந்தபோது திறமையான மற்றும் திறமையான பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டதன் மூலம் உயர்ந்த நற்பெயரை பெற்றார். மக்களவை 2 சதாப்தங்களுக்காக மற்றும் ஒரு சிறந்த தேசிய தலைவர். அவர் எளிமையான, நுணுக்கமான மற்றும் நடைமுறை கொள்கைகளுடன் முன்னோடி இல்லாத வகையில் தலைமைத்துவத்தை வழங்கினார். அவர் பிரபலமடைந்தார். இது தனித்துவமானது. மதிக்கப்பட்ட, உற்று நோக்கப்பட்ட,
நேசிக்கப்பட்ட மற்றும் தலைவர்கள் இருந்தனர். ஆனால் எம் அருணாச்சலம் கொண்டிருந்த அபிமானத்தை பலரால் ஈடுகட்ட முடியவில்லை. தமிழ்நாட்டின் சமூக அரசியல் வாழ்வில் எம் அருணாச்சலத்தின் தாக்கம் அசைக்க முடியாதது. அவருடைய சிறந்த அரசியல் எதிரிகள் கூட தங்கள் அரசியல் பிழைப்புக்காக எம் அருணாச்சலத்தின் அரசியல் மரபுகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அவரது நீண்ட மற்றும் பிஸியான வாழ்க்கையில் அவர் பல மாநில மற்றும் தேசிய தலைவர்களுடன் நெருக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் தொடர்பு கொண்டார். அவர்களுடனான அவரது உறவுகள், அவர்களையும் அவர்களின் சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் அவர் எவ்வாறு எதிர்கொண்டார், மேலும் அவர்களை எவ்வாறு பாதித்தார், அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆர்வமுள்ள விஷயம். நாட்டின் விவகாரங்களில் அவரது நிலைப்பாடு அவரை பல முக்கிய பிரமுகர்களுடன் நெருக்கமாக்கியது. மேலும் அடிக்கடி அவர் தலையிடவும் நிறுவனத்தில் உள்ள சச்சரவுகளை தீர்க்கவும் அழைக்கப்பட்டார். ஆண்கள் மற்றும் விஷயங்களை பற்றிய அவரது அறிவின் அடிப்படையில் அவர் பெரும்பாலும் வெற்றிகரமாக செய்தார். சிக்கலான அரசியல் சூழ்நிலைகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்கு அவரது உள்ளார்ந்த திறமையை பயன்படுத்தினார். இவர் வகித்த பதவிகள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் திருநெல்வேலி மாவட்டம் 1972 முதல் 1977 வரை, நாடாளுமன்ற உறுப்பினராக 1977 முதல் 1979 வரை முதல் முறை, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக 1977 முதல் 1981 வரை, பாராளுமன்ற உறுப்பினராக 1980 முதல் 1984 வரை இரண்டாவது முறையாக பதவி வகித்தார். பாராளுமன்ற உறுப்பினராக 1984 முதல் 1989 வரை மூன்றாவது முறையாக பதவி வகித்தார். மத்திய தொழில்துறை அமைச்சராக 1985 முதல் 1989 வரை பதவி வகித்தார். பாராளுமன்ற உறுப்பினராக 1989 முதல் 1991 வரை நான்காவது முறையாக பதவி வகித்தார். உறுப்பினர் துணை சட்டத்திற்கான குழு ஜனவரி 1990 முதல் செப்டம்பர் 1990 வரை, பாராளுமன்ற உறுப்பினராக ஐந்தாவது முறையாக 1991 முதல் 1996 வரை பதவி வகித்தார். நகர்ப்புற வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சராக 1991 முதல் 1993 வரை பதவி வகித்தார். மத்திய சிறு குறு மற்றும் வேளாண் தொழில்துறை அமைச்சராக 1993 முதல் 1995 வரையும், பாராளுமன்ற உறுப்பினராக ஆறாவது முறையாக 1996 முதல் 1998 வரையும் பதவி வகித்தார். நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புகளான மத்திய கேபினெட் அமைச்சராக சில மாதங்கள் 1996 பதவி வகித்தார். மத்திய அமைச்சரவை ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சராக June 1997 முதல் December 1997 வரை பதவி வகித்தார். மு அருணாச்சலம் January 21, 2004 அன்று சென்னையில் தனது 60வது வயதில் காலமானார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.